ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வாங்கின காஸ்ட் அயன் தவா வந்து எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நாளாக நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த விஷயம், ஏன்னா நான் நிறைய காஸ்ட் அயன் தவாஸ் வச்சிருக்கேன். ஸோ அதை எப்படி சீசனிங் பண்ணீங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. இதுக்கு நான் சீசனிங் பண்ணும்போது வீடியோ எடுக்கல, இன்னைக்கு வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கல்ல எப்படி பழக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இரும்பு தவா இது. இது பார்த்தீங்க அப்படின்னா 16x15 சைஸுங்க, ரொம்ப பெரிய தவா. அதே மாதிரி இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 4.75 கிலோ கிட்ட இருக்கு. ஸோ எப்போவுமே நீங்கள் இரும்பு தவா வாங்குறீங்க அப்படின்னா, இரும்பு தவான்னு இல்லை, இரும்பு கடாய், இரும்பு பாத்திரம் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல கனமான பாத்திரமா வாங்கணும். அப்போதான் வந்துட்டு நமக்கு லைஃப் லாங் வரும், அதாவது ஹேர்லூம் மாதிரி நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கூட பாஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்து நமக்கு உழைக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோ இருக்கு. எனக்கு வந்து கண்டிப்பாக என் பேரம் பேத்திக்கே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து இது நல்லா இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எதில் சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் பாத்திரங்களில் சமைக்கலாம், ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து இரும்பு பாத்திரம். மண் பாத்திரம் இரும்பு பாத்திரம் ரெண்டுமே நல்லதுதான். இரும்புல நமக்கு சமைக்கும் போது அந்த அயன் சத்து வந்து நமக்கு உணவுல வந்து கலக்கும், அதுக்காக தான் வந்து அயன் தவா அயன் கடா இதில் சமைங்க அப்படின்னு சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. அடுத்து வந்து நான்ஸ்டிக் பாத்திரங்கள். நான்ஸ்டிக் பாத்திரங்களில் சமைச்சா நிறைய வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்குது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் நல்ல வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நல்ல ஸ்டாண்டர்டான நான்ஸ்டிக் பாத்திரங்கள் தான் வருது. ஸோ நல்ல குவாலிட்டியான நான்ஸ்டிக் பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் பாத்திரங்களை அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைனா அயன் தவா இல்லை அப்படின்னா மண் பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. இப்போ வந்து ஓகே லெக்சர்லாம் முடிச்சாச்சு, இப்போ வந்து இதை எப்படி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது, அதாவது எப்படி வந்துட்டு சீசனிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மல் ஒரு டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஸோ ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சோப் வாஷ் வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க, ரொம்ப கரகரப்பாக இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். எதுக்காக இவ்வளோ பெரிய தோசைக்கல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நாங்கள் கிராமத்துக்கு வந்துட்டோங்க, சென்னையிலேருந்து அந்தியூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். இங்கே வந்து எங்களுக்கு வந்து அவுட் சைடில் சமைக்கிறது வந்து வசதி இருக்குது, சென்னையில் வசதி இல்லை, இங்கே வசதி இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வெளியில் சமைச்சு சாப்பிட்றது. ஸோ அதனால தான் நீங்கள் ஆல்ரெடி கிரில் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அவுட் சைட் பண்ண கிரில் வீடியோலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் வந்துருச்சு வெளியில் சமைச்சு சாப்பிட்றதுல, அதனால தான் பெரிய தவாவாக வாங்கியிருக்கோம். அவ்வளோதாங்க, நல்லா வந்துட்டு தேய்ச்சிட்டேன். இப்போ தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ டேப் வாட்டர்லேயே கழுவி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சோப்பு நல்லா போகிற அளவுக்கு கழுவி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இப்போ பாருங்க நல்லா கிளீனாக இருக்குது முன்ன இருந்ததுக்கு. இப்போ இன்னும் இதில் 2 ஸ்டெப் இருக்குங்க, அடுத்த ஸ்டெப் என்னன்னு காமிக்கிறேன் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புளி எடுத்து வச்சுருக்கேன், புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அரிசி களைஞ்ச தண்ணி இல்லை அரிசி வேக வச்சு எடுத்த, அதாவது வேக வச்சு வடிப்பாங்க இல்லையா அந்த தண்ணி, இது ரெண்டும் இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஊற வைக்கலாம். பட் வந்துட்டு அவ்வளோ ரைஸ் நாங்கள் செய்கிறதில்ல, ப்ளஸ் இவ்வளோ பெரிய தோசை தவா ஊற வைக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் பாத்திரமும் இல்லை. ஸோ அதனால இந்த ஆப்ஷனுக்கு நான் வந்திருக்கேன், இதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து புளியை நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு, இதை புளிஞ்சிடாதீங்க, ஜஸ்ட் இதை கையில் எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா தேய்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது அதாவது இரும்பு துகள்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்துடும். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது, அதனால இரும்பு துகள்கள் எதுவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, ஆல்ரெடி வந்து சீசன் பண்ண மாதிரி இருக்குது. இதே வார்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இரும்புலேயே வந்து 2-3 இருக்குது, இது வந்து வார்ப்பு கிடையாது. வார்ப்பு அப்படின்னா 2-3 இரும்பு பீசஸ் எல்லாம் வந்து மிச்சமாக இருக்கிறத ஒரு இரும்பாக பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ஒரே பீஸில் செஞ்ச இரும்பு, அதனால வந்து நமக்கு தெரியுது ஒரே பீஸில் இருக்கு இல்லையா, அதனால வந்து இது கொஞ்சம் அந்த மாதிரி கரடு முரடாக இருக்காது. இதே இந்த வார்ப்பாக இருந்தது அப்படின்னா அது ரொம்பவே வந்து கரடு முரடாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா வந்து சீசன் பண்ணணும். ஒவ்வொரு டைமும் சமைக்கும் போது நம்ம இப்படி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்ம வந்து இதை நல்லா ஒரு டைம் சீசனிங் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு வச்சிடலாம். ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணி முடித்ததும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடணும். எண்ணெய் தடவி வச்சிட்டோம்னா முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமே தடவி வச்சிடணும், ஏன்னா இது இரும்பு,
ஸோ எண்ட் ஆஃப் தி டே இது எப்படி தான் நம்ம சீசன் பண்ணாலும் இது ரஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் தண்ணி பட்டுச்சுன்னா கூட போதும், ரஸ்ட் ஆயிரும். அதனால நம்ம வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி வச்சிட்டோம்னா அந்த மாதிரி துரு பிடிக்காது. இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து எலுமிச்சை மரத்தை போட்டு தேய்ச்சிக்கலாம். இங்க பாருங்க என்ன கலர் ஆயிருக்குன்னு நம்ம புளி. ஸோ இதில் இருக்க டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். இதுக்கு மேலே வந்து நம்ம சிட்ரிக் ஆசிட், அதாவது எலுமிச்சம்பழம் போட்டு தேய்க்கும் போது நல்லா வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்கள் ஆகும், ஐ நல்லா கிளீன் ஆயிரும். அவ்வளோதான், நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் கழுவி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கழுவியாச்சு. அவ்வளோதாங்க, நல்லா கழுவியாச்சு. இன்னும் வந்து இதில் ஒரு ஸ்டெப் இருக்குது, அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறவாங்க. அதுக்கு வந்து இதை நல்லா வந்து காய வைக்கணும். நீங்கள் வெயிலில் காய வச்சாலும் சரி, இல்லை இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு காயணும்னா ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்து ஒரு காட்டன் துணியோ போட்டு நல்லா தொடச்சி விட்ருங்க. நான் வந்து இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடக்க போகிறேன். தொடச்சிட்டு இதை அடுப்பில் வைக்க போகிறேன். அடுப்பில் வச்சதுக்கப்புறமா என்ன ப்ரொசீஜர்னு காமிக்கிறவாங்க. நான் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன், ஏன்னா சன்லைட் இங்கே அடிக்குது. சரி அப்படியே அதிலே காயட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பொருளாக காஞ்சிருச்சு. இப்போ நல்லா தொடச்சிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சிடலாம். நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ நம்ம டெய்லி யூஸ்க்குலாம் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாதுங்க கேஸ் ஸ்டவ்வில். ஏன்னா கேஸ் ஸ்டவ்வில் வச்சோம்னா சென்டர் பார்ட் மட்டும்தான் நல்லா சூடாகும், சைட்லலாம் ஆகாது. ஸோ இது வந்து அவுட் சைடு நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுறீங்க, ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறீங்க, இல்லை வந்து சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட் சைட் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அதான் இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, அடுப்பில் வச்சுட்டேன், கொஞ்சம் சூடாகட்டும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அருவாள் வந்து நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கினாங்க. நல்ல ஷார்ப்பாக இருந்தது, இப்போயும் ஷார்ப்பாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் அடியில் வச்சுட்டோம், கவனிக்காமல் என்ன தடவில் எதுவுமே பண்ணலை. இங்கே பாருங்கள் எந்த மாதிரி அளவுக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு. அப்படியே பார்க்குறக்கு அவ்வளோ க்ளீனாக இருந்ததுங்க வாங்கிட்டு வரும்போது. ஸோ இது எங்களோட மிஸ்டேக் தான், நாங்கள் வந்து க்ளீனாக வைக்கலை. ஸோ இந்த மாதிரி தான் எந்த ஒரு பொருளுமே நம்ம வாங்கிட்டு ப்ராப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணலைன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இப்போ அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிடலாம், பட் அது கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வாங்கும்போதே நீட்டாக இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லைஃப் லாங் நல்லா இருக்குங்க. இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தோசை கல் பாருங்கள், இங்கே எனக்கு சூடே ஆகலைங்க, இங்கே நல்லா சூடாயிருச்சு. ஸோ சென்டரில் தான் சூடாகும் தோசைக்கல்ல வச்சா, அதனால தான் வந்து இது இதுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இப்போ கொஞ்சமாக விளக்கெண்ணெய் போட்டுக்கலாம். எதுக்காக விளக்கெண்ணெய் போடுறோம் அப்படின்னா, விளக்கெண்ணெய் வந்து திக்காக இருக்கும், பட் வந்து இது கடையில் வாங்கின விளக்கெண்ணெய், ஸோ திக்காக இல்லை. நீங்கள் வந்து கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. கல் உப்பு போட்டுட்டு விளக்கெண்ணெய் போடும்போது ஒரு அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு நான்ஸ்டிக் கோட்டிங் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்குங்க. அதுக்காக தான் எண்ணெயை ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் தொடச்சி விட்டுடலாம். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி குத்தி வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம இப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதாவது எல்லா பக்கமும் இந்த மாதிரி செஞ்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் பண்ணிங்கன்னா சுடுறதுக்கு சான்சஸ் இருக்குது, பெரிய தோசைக்கல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ சுடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எண்ணெயை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கல்லுப்பு வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் நமக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லா பக்கமும் போட்டு தேய்ச்சி எடுக்கணுங்க. பாருங்க, ஒரு நிமிஷம் ஒரே இடத்துல விட்டோம், இந்த இடத்துல மட்டும் நல்லா பிடிச்சிச்சு. ஓகே, இப்போ எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுடலாம். அவ்வளோதான், நான் ஒரு ஆர்வத்தில் வந்து நல்லா ஃபோர்க்கை வந்து குத்தி ஃபோர்க் இந்த பக்கம் வந்துருச்சு, அதை பார்க்காமே தேய்ச்சிட்டு இருந்து கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அறிவாளித்தனமாக வேலை செய்யாமல் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். நல்லா ஃபோர்க்கு குத்துனாங்க, அது இந்த பக்கம் வந்ததே நான் கவனிக்கல, அதனால் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. ஸ்க்ராச்சஸ் இருந்ததுன்னா அதுக்கு தோசைக்கல் காரணம் இல்லை, நான் தான் காரணம். இப்போ அதை நல்லா நமக்கு இங்கே பாருங்க எந்த அளவுக்கு வந்து நமக்கு தெரியுதா எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. ஸோ இதை அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துரும். ஓகே, இப்போ இதை வந்து நல்லா இப்படி காய வச்சுட்டு இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம்.
அவ்வளோதான். இதுதான் தோசைக்கல்லை பழக்கிறது. இப்போ நல்லா பழக்கியாச்சுங்க. இப்போ வந்து இங்கே கொஞ்சம் கருக்கியாச்சு, அது காரணம் நான் தான். ஓகே, ஏன்னா இது சென்டராக ஒரு இடத்துல மட்டும் சூடாகுது இல்லையா, அதனால லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நானும் வந்துட்டு பெரிய தோசைக்கல்லை வந்து பழக்கினது இல்லைங்க, சின்ன சைஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பண்ணுற மாதிரியே பண்ணேன். இது வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும், ஏன்னா ஹீட் வந்து எல்லா பக்கம் பரவுற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ஸோ ஹை ஃப்ளேமில் வைக்கிறங்காட்டி சென்டரில் நல்லா சூடாயிருச்சு. எதுக்காக நான் பண்ணுற மிஸ்டேக்ஸையும் சொல்கிறேன்னா, எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ மிஸ்டேக்ஸ்லேருந்து எல்லாருமே கற்றுக்கவும் செய்யலாம். நீங்கள் வந்து நார்மல் தோசை தவாவை சீசனிங் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, இதோட ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எவ்ரி டைம் நீங்கள் ரீயூஸ் பண்ணும் போது கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகாது ஆயில் தடவி வச்சிங்கன்னா. இல்லை இதே வந்துட்டு வெளியில் என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்னொரு டைம் வந்து நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சிட்டு இல்லை அப்படின்னா எண்ணெய் போட்டு தொடச்சி எடுத்துட்டுங்க. அடுத்து வந்து இது கொஞ்சம் நேரம் ஆறிக்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா மீனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். வெளியில் வந்து நம்ம அவுட் சைடில் வந்துட்டு கறி போட்டு அதெல்லாம் சூடானதுக்கப்புறமா நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் பாய். சவுண்டே கேக்குறக்கு நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.